Hi friends, இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th நியூ புக் பாலிட்டியில் இந்த 6th லெசன் பார்க்கலாம், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்தியாவில் நிர்வாக கட்டமைப்புன்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மண்டலங்கள், மாவட்டங்கள், அதுக்கு கீழே அதாவது மாவட்டத்துக்கு கீழே வந்து வட்டங்கள், மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சது அவங்களுக்கு, இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்திய நிர்வாக அமைப்பின் பரிணாமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டுக்கு கீழே இந்தியாவில் காலனி ஆட்சியிலும் 1773 ஆண்டு வரை முறையான நிர்வாகம் இருந்தது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகலாய பேரரசின் அல்லது நவாப்களின் முகவர்களாகவே கிழக்கிந்திய கம்பெனி செயல்பட்டு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு அதிகாரிகள் அதாவது சட்டமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை என்பதால் ஊழல் மற்றும் முறைகேடுகள் அன்றாட நடவடிக்கைகள் ஆயின. ஆங்கில நாடாளுமன்ற உறுப்பினர் எட்மண்ட் பர்க் இவர் தான் வந்து நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு இப்பிரச்சனையை கொண்டு சென்றார். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து நடக்கும்போது அப்போ வந்து முறையான நிர்வாகம் எதுவும் இல்லை, அதனால் நிறைய அதிகாரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊழல் பண்ணுறது, முறைகேடுகள் பண்ணுறது அதில் வந்து இருந்தாங்க. ஸோ அதை தட்டி கேட்கறதுக்காக வந்து ஆங்கில நாடாளுமன்ற உறுப்பினர் எட்மண்ட் பர்க் இவர் தான் வந்து நாடாளுமன்றத்தோட கவனத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனார். அது மூலமாக தான் வந்து 1773 ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா, இது மூலமாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் கண்காணிப்பு கீழே வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் இந்திய நிர்வாகம் கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இயக்குநர்கள் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு ரெண்டு இதை வந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் அமைச்சரவையின் கீழ் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவிற்கான ஆங்கில அதிகாரிகளுக்கு வந்து ஹெய்லி பிரி கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுற அதிகாரிகளுக்கு வந்து இந்த கல்லூரியில் வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. அடுத்ததாக அதிகாரி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து ஒப்பந்த பணி உறுப்பினர்களாக அறியப்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் வந்து நடுநிலை பணியாளர்களாகவும் தொலைதூர பணிகளுக்கும் நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியர்கள் வந்து எந்த மாதிரி பணி அமர்த்தப்பட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1840 வந்து பாரசீக மொழியே வந்து அலுவலக மொழியாக இருந்தது. அதாவது 1840 வரைக்கும் பாரசீக மொழி தான் வந்து அலுவல் மொழியாக இருந்திருக்குது. அடுத்ததான் ஐரோப்பிய மாதிரி கல்வி மற்றும் ஆங்கில மொழிகள் கல்வி அறிமுகம் வந்து மெக்காலே முறையில் இந்தியர்கள் கல்வி கற்க தோண்டியது. அப்போ இந்த ஆங்கில மொழி கல்வியை அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேட்டால் மெக்காலே. அடுத்ததான் 1858 ஆண்டில் வந்து இந்திய நிர்வாகத்தை முடியாட்சி ஏற்ற பின்பு இந்திய ஆட்சி முறை மாற்றியமைக்கப்பட்டு இந்திய குடிமை பணிகள் அதாவது இப்போ இருக்கு இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பணிகள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குடிமை பணிகள் உருவாக்கப்பட்டது எப்போன்னு கேட்டால் 1858. அடுத்ததாக உயர்மட்ட நிர்வாகிகள், நீதித்துறை பணியாளர்கள் இந்திய குடிமை பணி போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடக்குது இல்லையா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1919 நிறைவேற்றப்படும் வரை வந்து இந்தியர்களால் உயர்ந்த ஆட்சித்துறை பதவிகளை அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருக்கவங்க தான் வந்து அதிகமாக உயர்ந்த பதவிகளுக்கு பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆர்ப்பாட்டத்தில் இதனால் வந்து இந்தியில் நம்ம இந்தியக்காரங்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அரசு பணிக்கு பொதுப்பணி தேர்வு ஆணையம் அமைப்பது குறித்து சிந்திக்க தொடங்கினர். அதாவது இப்போ இருக்கு இல்லையா யூபிஎஸ்சி அதை வந்து அமைக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய குடிமை பணிக்கு அதாவது ஐசிஎஸ் பதிலாக இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நிர்வாக பணிகள் வந்து அரசு பணிகள் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறை அடிப்படையானது. ஸோ இப்போவும் இருக்குது இல்லையா அது அப்போவே தான் அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேருமியின் தலைமையின் கீழ் உருவான புதிய அரசு வந்து மக்களாட்சி முறை மற்றும் சமதர்ம முறை இரண்டினையும் உறுதிப்படுத்த கலப்பு பொருளாதாரத்தை வந்து தேர்வு செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரியும்ல நேருவோட கொள்கையை வந்து என்னதுன்னா கலப்பு பொருளாதாரம் தான். ஸோ அடிப்படை தொழில்துறைகள் எஃகு மற்றும் இரும்பு இந்த துறையெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. நடுத்தர தொழில்கள், போக்குவரத்து, விமான போக்குவரத்து ஆகியவற்றில் வந்து தனியார் துறை ஈடுபட அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அரசு துறையாக இருந்தது எஃகு மற்றும் இரும்பு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நடுத்தர தொழில்கள், போக்குவரத்து, விமானம் இதெல்லாம் வந்து தனியார் துறைக்கும் அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததான் 1990களில் ஏற்பட்ட புதிய சவால்களை எதிர்கொள்ள இந்தியா வந்து உலகமயமாதல், தனியார் மயமாதல், தாராளமயமாதல் கொள்கையை பின்பற்றியது. ஸோ இது வந்து 1991 தொழில் கொள்கையில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எல்பிஜி அப்படிங்கிறது, அதுதான் சொல்லியிருக்காங்க. விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவில் வந்து நிர்வாக அமைப்பில் இருந்த நீதித்துறை வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அப்போ வந்து ஐஏஎஸ்ஏ வந்து நீதித்துறையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து பிரிக்கப்பட்டது இந்த இதில் தான் சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக தாராளமயமாக்கல் என்பதன் பொருள் என்னென்னா, அதிகார வர்க்கம் அதிக வேலை பளுவில் இருந்து விடுபடும் என்பதல்ல, மாறாக தனியார் துறை மீதான அரசு கட்டுப்பாடுகளை வந்து குறைப்பதாகும். அதாவது தனியாருக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதில் சரியாக இது பண்ண முடியாதுன்றதுனால அந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தியிருந்தாங்க. அதுதான் வந்து தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அதிக தனியார் மயமாக்கத்துக்காகவும் மேலும் அதிக மையப்படுத்தப்பட்ட வரி அமைப்புக்காகவும் பணியாற்றும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இப்புதிய ஏற்பாடே தற்போது புதிய அரசு மேலாண்மை, அதாவது NBM என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தனியார் மயமாக்கலின் எதிரொலியாக வந்து சுரங்கம், துறைமுகம், பெட்ரோலியம், விமான போக்குவரத்து போன்றவை வந்து அமைப்பு ரீதியாக குழு மையமாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழிகாட்டுதலின்படியே கீழ்கண்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்குது. என்னெல்லாம் பார்க்கும்போது, இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று வளர்ச்சி மைய முகமை, இது வந்து IRDA சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை வந்து TRAI, இந்திய போட்டிகள் ஆணையம் CCI, ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் வந்து PFRDA, அடுத்ததாக இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், இது வந்து SEBI. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு இயர் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கலாம். அடுத்ததாக மேலும் புதிய ஒழுங்குமுறை ஆணையங்களை உள்கட்டமைப்பு, சுரங்கம் ஆகிய துறைகளில் தொடங்கவும் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன கொடுத்துருக்காங்க. வரி நிர்வாகத்திலும் இது வந்து தொடர்கின்றன. உதாரணமாக பார்க்கும்போது இந்த மதிப்பு கூட்டு வரி VAT வந்து இப்போ GST மாற்றிருக்காங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. மேற்கூறிய முயற்சிகளால் இந்தியாவில் கடந்த 20 வருடங்களில் வந்து 300 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் மீட்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தகவல் உரிமை சட்டம், குடிமக்கள் சாசனம், சமூக தணிக்கை போன்றவற்றால் கூடுதல் பொறுப்புகளும் கடமைகளும் வந்து உருவாக்கப்பட்டு குடிமைப்பணி அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அமைச்சகம், துறைகள், வாரியங்கள் மற்றும் ஆணையங்கள், இதில் ஒன்றிய அரசு அமைச்சகம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகள் உருவாக்கும் முக்கிய அமைப்பாகும். மத்திய தலைமை செயலகம் என்பது பல அமைச்சகங்களையும் துறைகளையும் உள்ளடக்கியது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் அமைச்சகத்தின் கட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கத்தின் அமைச்சகம் 3 அடுக்குகளை கொண்டது. என்னெல்லாம் பார்க்கும்போது, அரசியல் தலைமை செயலகம், அடுத்ததான் நிர்வாக அமைப்பு. அரசியல் தலைமை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கேபினட் அமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் தனி பொறுப்பு கொண்ட துணை அமைச்சராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செயலகம் பார்க்கும்போது, இதோட தலைவர் வந்து செயலாளராக இருப்பார். இவர் குடிமை பணி சார்ந்த அதிகாரி ஆவார். அடுத்ததாக நிர்வாக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இதோட தலைவர் வந்து இயக்குனர்னு சொல்லப்படுறாங்க. தலைமை இயக்குனர், தலைமை ஆய்வாளர் அதாவது IGன்னு சொல்லுவோம், அடுத்தது ஆணையர் மற்றும் தலைமை கட்டுப்பாட்டாளர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே முக்கியமானது, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு அமைச்சகமும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. துறை வந்து செயலாளர் இருப்பார், தொகுதி இணைச் செயலாளர், பகுதி வந்து துணை செயலாளர், கிளைங்கிறது வந்து கீழ்நிலை செயலாளரால், பிரிவுங்கிறது வந்து பிரிவு அலுவலரால் கவனிக்கப்படும். இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961 படி அமைச்சகமும் துறைகளும் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மத்திய தலைமைச் செயலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய ஆட்சியின் அனைத்து அமைச்சகம் மற்றும் துறைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே மத்திய தலைமைச் செயலகம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து உறுப்பு 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ அப்போ தலைமைச் செயலகத்துக்கு உண்டான பணிகளை ஒதுக்கீடு செய்கிறது யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அதை வந்து சொல்கிற உறுப்பு வந்து 77. அடுத்ததாக மத்திய தலைமைச் செயலகத்தோட பணிகள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அமைச்சர்கள் வந்து கொள்கையாக்கம் செய்கிறது, அடுத்ததாக நாடாளுமன்ற செயல்பாடுகளை வந்து உதவி செய்கிறது, அடுத்ததாக சட்டங்கள் மற்றும் விதிகள் கொள்கைகளை வந்து செயல்படுத்துறது, அடுத்ததாக திட்டமிடல், திட்ட உருவாக்கம், நிதிநிலை அறிக்கை சார்ந்த பணிகளையும் செய்கிறது, அடுத்ததாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல், கட்டுப்படுத்துதல். ஸோ இந்த பணிகள்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கே வந்து மத்திய அரசு அமைச்சகங்கள், அதாவது வந்து எல்லா துறையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இதுக்கு போயிட்டு கூகுள்கோ க்ரோம்கோ போயிட்டு மத்திய அரசு அமைச்சகங்கள்னு போட்டால் அதோட தலை இது ஹெட்டு யாருன்னு வரும், அமைச்சர்கள் யாருன்னு வரும், அதை வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி குறிச்சிக்கோங்க. ஏன்னா சில இது மாற்றப்படலாம் அப்படின்றதுனால, எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்கும்போது இதோட என்னென்ன துறை அதோடய தலைவர்கள் யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கும் டைம் தான், நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அடுத்ததான் இங்கே வந்து உள்துறை அமைச்சகத்தோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, யார் யார் கீழே யார் யார் வருவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 20 துறைகள் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதோட அமைச்சர்கள் யாருன்றதை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்றிய பட்டியல்னால் தெரியும், மத்திய அரசு மட்டும்தான் வந்து சட்டங்களை உருவாக்க முடியும். மாநில பட்டியல் அப்படிங்கிறப்ப அங்கே மாநிலம் மட்டும்தான் வந்து சட்டம் இயற்ற முடியும். அதே இது பொதுப்பட்டியல் அப்படின்றப்ப மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்தே வந்து சட்டம் இயற்றலாம். அடுத்ததாக பொதுப்பட்டியல் ஒன்று வந்து மத்திய மற்றும் மாநிலம் ஆகிய இருவருக்கும் பொதுவான பட்டியலாக இது கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒன்றிய பட்டியலில் என்னென்ன துறைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு, வங்கி, அடுத்ததாக வெளியுறவு தொடர்பு. மாநில பட்டியலில் வந்து காவல், வர்த்தகம், வணிகவியல், விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம். அதே பொதுப்பட்டியல்னு பார்க்கும்போது கல்வி, முதலீடு, தொழிற்சங்கம், திருமணம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொதுப்பட்டியலில் வந்துடும். ஸோ டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் டென்த்தில் வந்து எத்தனை பட்டியலில் வந்து மாநில பட்டியலேருந்து ஒரு அஞ்சு துறையை எடுத்து அதை வந்து பொதுப்பட்டியலில் மாற்றிருப்பாங்க. அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன்டாகவே கொடுத்துருப்பாங்க இந்த பொதுப்பட்டியலை பற்றிலாம். அடுத்ததாக அமைச்சரவை செயலகம், அதோடய பணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை செயலகம் வந்து பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. நிர்வாக தலைவர் அமைச்சரவை செயலாளர் ஆவார். ஸோ அவரை வந்து கேபினட் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க. அவரே இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார். இந்திய அரசு வந்து 1961 சட்டப்படி அமைச்சரவை செயலகத்தின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய அரசு சட்டம் எது அப்படின்னா 1961 படி அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அப்போது இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து செயலாளர், அமைச்சரவை செயலாளர் தான். அடுத்ததான் இங்கே வந்து அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை அப்படின்ட்டு மூணு இது கொடுத்துருக்காங்க. மூன்று முக்கிய பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று குடிமை பிரிவு, ஒன்று இராணுவ பிரிவு, இன்னும் வந்து நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த குடிமை பிரிவு வந்து மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் வழங்குறது. இராணுவ பிரிவு வந்து இராணுவ குழு செயலக உதவிகளை வழங்குகிறது. நுண்ணறிவு பிரிவு வந்து கூட்டு புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லப்பட்டு அதோட செயல்பாடுகளை வந்து கையாளுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிற அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவுன்னு சொல்லப்படுறது, அதாவது ரான் சொல்லுவாங்க. அடுத்ததாக பாதுகாப்பு இயக்குனர் சிறப்பு பாதுகாப்பு குழு, இது வந்து எஸ்பிஜின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கூட்டு நுண்ணறிவு குழு இயக்குனர், பொதுமக்கள் குறைகள் டிஜிபி அப்படின்னு கொடுத்துட்டு 1998 தேசிய ஆணையம்னு கொடுத்துருக்காங்க. ரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள், இது எல்லாமே வந்து பிற அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரா இந்த எஸ்பிஜி இதுக்கெலாம் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் எப்போ வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற இயர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை, நிர்வாக பொதுப்பட்டியல், மனிதவள மேம்பாட்டுத்துறை, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நம்மளோட இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸு. அடுத்ததாக என்சிஇஆர்டி, அதாவது பயிற்சி நிறுவனம் பற்றியது. அடுத்ததாக தேசிய சான்றிதழ் இடைநிலை கல்வி, மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இதெல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பள்ளி கல்வித்துறை வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையோடு சேர்ந்தது தான், அதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேசிய அளவில் இருக்கிறது, அடுத்ததாக மாநில அளவில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மாவட்ட அளவில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தலைமைச் செயலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. இச்செயலகம் அரசு கொள்கை முடிவு எடுப்பதில் அமைச்சகத்திற்கிடையேயான ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துதல், அமைச்சகங்கள் துறைகள் இடையே காணப்படும் வேறுபாடுகளை களைதல், செயலக நிலைக்குழுக்கள் தற்காலிக குழுக்கள் மூலம் ஒருமித்த கருத்து உருவாக்குதல், இதான் அதோடய பணி. அடுத்ததாக நாடு பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் காலங்களில் மேலாண்மை செய்தல், இப்போ வந்து ஏதாவது நாட்டுக்கு வந்து பிரச்சனை ஏதாவது இது வருது, போர் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த மாதிரியான மேலாண்மை செய்கிறது அதை பற்றியும் இது இவங்க தான் சொல்லுவாங்க. அத்தகைய காலங்களில் பல்வேறு அமைச்சரகங்களை ஒருங்கிணைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியனவும் வந்து அமைச்சரவை செயலக பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு கீழ்காணும் உதவிகளை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது பிரதமரோட ஆணைப்படி திட்டங்களை வந்து ஒருங்கிணைத்தல், அடுத்ததாக கூட்ட நிரல்களை முடிவுதல், நிரல்கள்னால் கூட்ட நிகழ்ச்சிகளை வந்து முடிவு செய்கிறது, அடுத்ததாக கோப்புகளை வந்து தயார் செய்து சுற்றுக்கு அனுப்புதல், அடுத்ததாக பிரதமரோட ஒப்புதலுக்கு அப்புறமா விவாதங்களை வந்து சுற்றறிக்கையாக அனுப்புதல், அடுத்ததாக முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து நடைமுறை செஞ்சு அதை மேற்பார்வையிடுதல், அடுத்ததாக ஆவணங்களை வந்து அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல், இது எல்லாமே வந்து தலைமைச் செயலகத்தோட அந்த குழுக்களோட பணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அமைச்சரவை செயலர் வந்து இந்தியாவில் அமைச்சரவை செயலாளர் அலுவலகம் பதவியானது 1950 வந்து
உருவாக்கப்பட்டிருக்குது. இந்தியாவின் முதலமைச்சரவை செயலாளர் அப்படின்னு யாருன்னு பார்க்கும்போது என்ஆர் பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அமைச்சரவை செயலரே அமைச்சரவை செயலகத்தின் தலைவராவார். இந்திய குடிமை பணிகளில் அமைச்சரவை செயலர் பதவியே உயரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இதனால் குடிமை பணி அலுவலர்கள் மத்தியில் இவரே முதன்மையானவர். ஸோ அப்போ குடிமை பணிகளில் முதன்மையானவர் யாருன்னு பார்க்கும்போது இந்த அமைச்சரவை செயலர் தான். ஸோ ஃபஸ்ட்டு அமைச்சரவை செயலர் இருந்தது என்ஆர் பிள்ளை. அடுத்ததாக மத்திய அரசு உயர்மட்ட நிர்வாகம் அப்படின்ட்டு யார் யார் கீழே வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை செயலகம், தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அடுத்ததாக சிஏஜி வருவாங்க, இந்திய கணக்கு தணிக்கைத்துறை, நிதி ஆயோக், தேசிய மகளிர் ஆணையம், பழங்குடி மக்கள் ஆணையம், 15வது நிதி ஆணையம், சிறுபான்மையோர் தேசிய ஆணையம், அடுத்ததாக காப்பீடு ஒழுங்குமுறை, அடுத்ததாக முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஆணையம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிரதமரோட அலுவலகம் பிஎம்ஓ அப்படின்னு சொல்லப்படுது. பிரதமரோட அலுவலகம் வந்து முதன்மைச் செயலரின் கீழ் செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1977 வரைக்கும் பிரதமர் அலுவலகம் வந்து பிரதமரின் செயலகம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா மொராஜி தேசாய் காலத்தில் தான் வந்து பிரதமர் அலுவலகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. யாரோட காலத்தில் மாற்றப்பட்டதுன்னு கேட்கலாம். அடுத்ததாக தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம்னு கொடுத்துருக்காங்க. தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் வந்து நவம்பர் 1999 உருவாக்கப்பட்டது. இதோட பணிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அறிவியல் சார் கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை வந்து உருவாக்குறது. அடுத்ததாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் அறிவியல் தொழில்நுட்ப இலக்குகளை வந்து நிர்ணயிக்கிறது. அடுத்ததாக பிரதமரோட அறிவியல் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவிற்கும் தனது பங்களிப்பை வழங்குதல். தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் August 2018 முதல் அமைச்சக செயலகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரதமர் அலுவலகம் வந்து பிறருக்கு செயலக ரீதியான உதவிகளை வழங்குகின்றது. இதன் தலைவர் வந்து பிரதமரின் முதன்மை செயலர் ஆவார். ஸோ பிஎம்ஓ பற்றி பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரதமர் அலுவலகம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இது கேட்கலாம், பிரதமர் அலுவலகம் வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டால் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் பிரிவு. அடுத்ததாக பிரதமர் பிரதம அலுவலக உதவியுடன் தான் அனைத்து அமைச்சகங்கள், ஆளுநர்கள் மற்றும் மாநிலங்களுடன் அலுவல் பூர்வ தொடர்பில் இருக்கிறார். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பணியாளர் நிர்வாகம் கருத்துடன் கொடுத்துருக்காங்க. பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணி என்பது தொடர்ந்து ஒரு நிறுவனத்திற்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவது. பணியாளர் நிர்வாகத்தோட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பணியாளர் நிர்வாகத்தின் பரப்பு மற்றும் எல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதோட அடிப்படை நோக்கம், அதாவது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மனித வளத்தினை திறம்பட பயன்படுத்தி நிறுவனத்தின் நோக்கங்களை திட்டமிட்டபடி அடைவதாகும். இதுதான் வந்து பணியாளர் நிர்வாகத்துறையோடது. அடுத்ததாக பணியாளர் நிர்வாக பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனிதவள திட்டமிடல், பணியமர்த்தல், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு, ஊதிய கட்டமைப்பு, பணியாளர் நலம். அடுத்ததாக குடிமை பணிகள், அதோட பொருள் சிறப்பியல்புகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது பார்க்கலாம். நிரந்தரமான பாகுபாடற்ற குடிமை பணியால் மட்டுமே நீண்ட கால சமூக நலன் இலக்குகளை திட்டமிட்டு அடைய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குடிமக்கள் மற்றும் அதிகார வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியின் அடிப்படை குடிமக்களே. பண்டைய காலத்தில் ஒரு நாட்டின் முக்கிய பணி என்னவாக இருந்ததுன்னா எதிரிகளிடமிருந்து எல்லையை பாதுகாக்கிறது. அடுத்ததாக உள்நாட்டு அமைதி மற்றும் தயார் நிலை என மூன்றடுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 20வது நூற்றாண்டில் பொதுமக்களின் திறன்களுக்கு வாய்ப்பளித்தல், துன்பங்களை நீக்குதல் போன்றவை நாகரிக அரசின் முத்திரைகளாக ஆகின. அதோட சுயமரியாதை, சம வாய்ப்புகள், நீதி ஆகியன அதிகார வர்க்கத்தின் அடிப்படையாக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியா வந்து மக்களாட்சி என்ற போதிலும் அதிகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியரே ஆட்சி அதிகாரத்தின் உருவகமாக இருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்டரை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குடிமை படியினை குடிமக்கள் மையப்பணியாக மாற்றுவதற்கான முக்கிய கொள்கை நெறிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அனைத்திந்திய பணிகள், மத்திய பணிகள் மற்றும் மாநில பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங் கீழே இந்திய நிர்வாக அமைப்பின் தனிச்சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ஆட்சி பணி உருவாக்கப்பட்டதாகும். அதாவது மத்திய மாநில அரசுகள் இரண்டிலும் இல்லாத நிர்வாக பணியாளர்களை கொண்டது இது. இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த அரசு பணிக்கும் மாற்றப்படலாம். இந்த அலுவலர்கள் அனைத்து இந்திய அளவில் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பொது தகுதியும் ஒரே ஊதிய விகிதமும் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் ஊதியம் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுவதில்லை.
அடுத்ததான் மத்திய பட்டியல். இந்த மத்திய பட்டியல்னு பார்க்கும்போது பாதுகாப்பு, வருமான வரி, அஞ்சல் மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகிய துறைகள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துதான். அடுத்ததாக அனைத்திய பணிகள், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்திய பணிகள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக உருவாக்க வேண்டும் என அரசமைப்பு விதிகள் கூறுகிறது. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் வந்து 1951 மூலம் அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமன விதிமுறைகள் மற்றும் பணி நிலைமை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அனைத்து இந்திய பணிகள் சட்டம் வந்து 1951. தற்போது இந்தியாவில் வந்து மூன்று அனைத்து இந்திய பணிகள் உள்ளன. அது என்னென்னலாம் பார்க்கும்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி. இதோட பதவி உயரம் பார்க்கும்போது விதிகளின்படியே அனைத்து இந்திய பணிகள் கடைபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அனைத்து இந்திய பணி விதிமுறைகள் அடிப்படையில் வந்து இரு வழியில் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒன்று வந்து எக்ஸாம்ஸ் மூலமாக, யூபிஎஸ்சி இதில் வர எக்ஸாம் மூலமாக, இன்னொன்று வந்து பணி உயர்வு, அதாவது பதவி உயர்வு மூலமாக கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்ததாக இந்திய ஆட்சிப்பணி, ஐஏஎஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய ஆட்சிப்பணி என்பது இந்திய குடிமை பணியிலிருந்து தோன்றியதாகும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் உடனடியாக அவர்களின் எஜமான்னு பார்க்கும்போது மாநில அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால் அவங்க வந்து மாநிலத்தில் தான் வேலை பார்க்குறாங்க இல்லையா. இந்திய அரசுகளுக்கான ஊதியம், ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும். ஆனால் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மத்திய அரசிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய ஆலோசனையின்படி வழிநடத்தப்படுகிறது. அடுத்ததாக ஒன்று அல்லது இரண்டு பணிக்காலங்கள், அதாவது இவங்க ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறமா ஒன்று அல்லது இரண்டு பணிக்காலங்கள் வந்து 3 முதல் 5 வருஷத்துக்கு இந்த மாநில பிரிவு அலுவலர்கள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட முடியும். பெரும்பாலான அனைத்து இந்திய பணியாளர்கள் பணிக்காலத்திலேயே வந்து ஒரு முறையாவது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்படும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளும் இவ்வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக மூத்த அதிகாரிகளை செயலகத்துக்கு உள்ளும் வெளியிலும் மாற்றும் நடைமுறை வந்து அதிகாரப்பூர்வ நிறுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது மத்திய மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்பணியை சார்ந்த அதிகாரியின் சம்பளம், ஓய்வூதியம் இது வந்து மாநில அரசால் வழங்கப்படும். ஒழுங்குமுறை நடவடிக்கை வந்து மத்திய அரசால், அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனையின் பேரில் மத்திய அரசால் முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது அவங்க ஏதாவது அவங்க மேலே ஏதாவது ஃபால்ட் வரும்போது மத்திய அரசு வந்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய ஆட்சிப்பணி பன்முகத்தன்மை கொண்டது. இப்பணியில் அமர்த்தப்படும் அதிகாரிகள் பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். உதாரணமாக சட்டம், ஒழுங்கு, வரி வசூல், வியாபாரங்களை ஒழுங்குமுறை செய்தல், வாணிபம் மற்றும் தொழில், மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் இதெல்லாமே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து அடங்கிடும். காலனி ஆதிக்க கால குடிமை பணியை ஒப்பிடுகையில் நீதித்துறை சார்ந்த பணிகளை தவிர அனைத்து பணிகளையும் கையாளுகின்றன கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஐஏஎஸ்ஏ தான் வந்து நீதித்துறையிலுமே இருந்தாங்க. அது அவங்க தான் வந்து அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமா அந்த ஒரு நிலை வந்து மாற்றப்பட்டது. அதாவது ஐஏஎஸ் கிட்டேருந்து அந்த நீதித்துறைங்கிறத வந்து பிரித்து வச்சாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. காலனி ஆட்சி கால குடிமை பணியை ஒப்பிடுகையில் நீதித்துறை சார்ந்த பணிகளை தவிர அனைத்து பணிகளையும் வந்து இந்த ஐஏஎஸ் கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இப்பணி பொதுவுடைமைப்பட்ட பணி என்று அழைக்கப்படுகிறது. இப்பணியை சார்ந்த அதிகாரிகள் வந்து எந்த துறையிலும் பணியமர்த்தப்படலாம். ஸோ அது மத்திய அரசு தான் நிர்ணயிக்கும் எந்த துறைக்கு வேணால் அவங்க வந்து இது பண்ணப்படலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணப்படலாம். அடுத்ததாக குடிமை பணி தேர்வுக்கான தற்போதைய முறை, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை எழுதுறாங்க இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் யாராவது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் பார்க்கலாம். குடிமை பணி தேர்வில் வந்து சிஎஸ்ஏடி அப்படின்ற ஒரு தேர்வு வந்து தகுதி தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் குறைந்தபட்சம் 33 மதிப்பெண் பெறுவது அவசியமாகும். அதாவது ஸ்க்ரீனிங் லெவல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம ஐஏஎஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஐபிஎஸ்லேருந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.